வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து இதே செய்தி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த செய்தியை இப்பொழுதும் பார்ப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆபாச வார்த்தைகள் பேசிய டாக்ஸிக் மதனை கைது செய்தார் போலீசார். இதை 4 வருடத்துக்கு முன்பாகவே கணித்த கோபி சுதாகர் திருக்கிடும் ஆடியோ வீடியோ ரிலீஸ். இதற்கும் கோபி சுதாகருக்கும் ஏதேனும் தகவல் உண்டா என்று சென்னை மக்கள் தூகம். அது மட்டுமின்றி ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் எனக்கூடிய ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் எனும் சேனலை ஹேக் செய்துவிட்டனர். இதை ஹேக் செய்தது யார்? இதன் பின்னணியில் யார் உள்ளனர்? அது மட்டுமின்றி இனி ப்ரொஃபஸ் கேமிங் கிடையாதா என்று அனைவரும் வருத்தத்தில் உள்ளனர். ஸோ நடந்தது என்ன? மேலும் விரிவான செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்வீர் கார்டன் கேமிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்ராஜு தட்ரா தமிழ் சேனலுக்கு நடந்தது என்ன, ஏன் சேனல் வரவில்லை என்னும் விரிவான வீடியோவை இப்பொழுது பார்ப்போம். வணக்கம் 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 மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, சம்பவ இடத்துல வந்து நம்மளோட டீமான கிளாக் டவர் கோவிந்தராஜன் அங்கே இருக்காரு. ஸோ கிளாக் டவர் கோவிந்தராஜன் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா வந்து, அதாவது ப்ரொஃபஸ் கேமிங் எனக்குரிய சேனல் ஏன் போச்சு, எதனால் போச்சு என்ற டீட்டெயில் ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ வணக்கம் கிளாக் டவர் கோவிந்தசாமி, சொல்லுங்கள் கிளாக் டவர் கோவிந்தசாமி, என்ன நடந்துச்சு, எதனால் ப்ரொஃபஸர் கேமிங்க்கு, அதாவது ப்ரொஃபஷ் கேமிங்க்கு வந்து போயிருக்கு, ப்ரொஃபஸரில் ப்ரொஃபஷ் இஷ் இஷ் ஸோ ஈஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் ஏன் போச்சு, தமிழ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல லாங்குவேஜில் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து தமிழ் சேனலில் வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து அவருக்கு பயங்கரமான லாஸ், பயங்கரமான கோரிகள் வந்து அவருக்கு கம்மியாக இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அவர்கிட்டே கேட்போம். ஸோ சொல்லுங்கள் கிளாக் டவர் கோவிந்தசாமி, என்ன நடந்துச்சு, ஏன் ப்ரொஃபஸ் கேமிங் தமிழோட சேனல் ஹேக் ஆகிருக்கு? அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பவ இடத்துல இருக்கும் ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் அவரோட உண்மையான பேர் வந்து தெரியப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசாகிருக்கு. 13 வயசான ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இது வரைக்கும் இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன பையன் வந்து இவ்வளோ பெரிய சேனலை கட்டி காத்துட்ருக்கான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரோட சேனலை வந்து ஹேக் ஆயிருக்கிறதுக்கு தெரியல. அதாவது இவர் வந்து கார்டன் கேமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலோட வீடியோவை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வீடியோவில் கமெண்ட் செய்துக்காக வந்திருக்காரு. அப்புறம் சார்ஜ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தப்போ கிரியேட்டர் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரால் லாகின் பண்ண முடியல. ஸோ அவரோட சேனலுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சத்தில், அந்த 5 நிமிஷம் கேப்பில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியல. ஸோ இது மேலே யாராவது யாருக்கு மேலேயாவது இது வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இதனிடையே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இடத்துல சம்பவ இடத்துல கார்டாண்டே வந்து வந்து இவரோட சேனலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்போ வந்து முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கூகுள் மீட் ஐடியா அவுட் பண்ணி அதில் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையே வந்து பிரஜன் வந்து போயிட்டு, அதாவது ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் பிஜி பாய் என சொல்லக்கூடிய அவரை வந்து அவர் போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னப்போ எல்லாருமே வந்து இதை ஒரு பொய்யாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இவன் ப்ராங்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, புலி வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நிஜமாலே புலி வரும் யாரும் நம்ப மாட்டாங்க, அதே கதை தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து போலீஸார் வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சியை ரெடி பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மோட் ஏபிகே அப்படின்னு சொல்லக்கூடிய மோட் ஏபிகே கூறிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த சேனலை என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் எனக்கூடிய கேமோட மோட் ஏபிகேவை டவுன்லோட் செய்திருக்காரு. டவுன்லோட் செய்து ஹேக் செய்து பிரத்யேகமாக ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது. அந்த வீடியோட காட்சிகள் மட்டும் இப்போ காட்டப்படும். பின்வரும் வீடியோக்களில் அந்த வீடியோவை தெளிவாக பேசி ஒரு கண்டென்ட்டாக போடுவார் கார்டன் கேமிங். இது அவருக்கு வந்து கைவந்த கலை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து நடந்து கொள்ளுது. மிஸ்டர் கோவிந்தசாமி, தேவையில்லாமல் அந்த கார்டன் பற்றிலாம் பேசாதீங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவனாவது சளி தும்புனா கூட இந்த சளியில் கொரோனா இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு கூட கண்டென்ட் போடுவான். அவனை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் அவரோட சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு மட்டும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா வந்து, சம்பவ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஜி பாய் அவர் வந்து ப்ரொஃபஸ் கேமிங் எனக்கூடிய அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த தமிழ் மோட் ஏபிகே அந்த சேனல் வந்து ஃப்ரீ ஃபயர் மோட் வந்து இறக்கியிருக்காரு. இறக்கி வந்து கேம் பிளேலாம் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தப்போ வந்து கொஞ்ச நாளாக விளையாடல, ஸோ கண்டென்ட்காக இருந்திருக்கிறது.
ஒழுங்காக நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்றதை தெரிவித்துக் கொள்வது கார்டன் கேமிங். ஸ்பெஷல் ரிப்போர்ட்டுக்காக கிளாக் டவர்லேருந்து கோவிந்தசாமி. நன்றி 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 கோவிந்தசாமி. அதாவது பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமி கிளாக் டவர்லேருந்து கோவிந்தசாமி என்ன நடந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் ஹேக் ஆனதுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஸோ இது ஹேக் பண்ணது யார் மேலே போலீஸார் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்காங்க, என்ன நடக்குது அந்த இடத்துல? அதாவது போலீஸார் எல்லோரும் வந்து வேறு யார் மேலேயும் சந்தேகப்படலை, ப்ரொஃபஸ் கேமிங் அவர் மேலே தான் சந்தேகப்படுறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தன்வினை தன்னை சுடும், பிறர் வினை பிறரை சுடும் அப்படின்றத வந்து போலீஸார் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்து இந்த உலகத்திலே பெஸ்ட் ஹேக்கர் அவர் தான், அவருக்கு வந்து ஹேக்கிங் பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அர்ஜுன் பட ஹேக்கர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவரோட புகைப்படமும் அவர் பேசிய ஆடியோக்களும் இதோ வெளியீடு. ஸோ ப்ரொஃபஸ் கேமிங் தமிழை ஹேக் பண்ணது இவர் தான், முடிஞ்சா என்னை வந்து பிடிங்கடா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இவர் தான் அவர், ஒரு அடி பார்த்துருங்க. இது அவ்வளோ பெரிய காமெடி இல்லாம சின்ன காமெடி தான், அதனால் அனைவரும் ஹூ என்று சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இந்த காமெடியை பார்த்து சிரிக்காதவர்களுக்கு வந்து கொரோனா வந்துவிடும் என தெரிக்கிடும் தகவல் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த இதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சிரித்தவர்கள் மட்டும் லைக் செய்து விட்டு போவோம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் என கீழே கூடிய இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சார் அந்த மதன் ஓபி மேட்டர், எஸ் மதன் ஓபி. ஸோ மதன் ஓபி விஷயத்தை நமக்காக விசாரிக்கிறதுக்காக இப்போ வந்து பீக் பிச்சை அம்மாள் வந்திருக்காங்க. பீக் பிச்சை அம்மாள் என்ன நடந்தது அந்த இடத்துல, என்ன மதன் ஓபி மேட்டர், மதன் ஓபி மேட்டரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அது எப்படியும் வந்து கோபி சுதாகர் 4 வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடித்தார்கள் அதை சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சார், 4 வருஷத்துக்கு முன்னாடியே கோபி சுதாகர் எனக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன் டிவி எனக்கூடிய அரை நிலா, அதாவது நிலா என அழைக்கப்படும் அந்த சேனல்லே, மூன் டிவி என்னும் சேனல்லே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க சார். அந்த காமெடி வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா முடிவெட்டும் வீடியோ, பார்பர் வீடியோவில் ஒரு இடத்தில் 5.5 என்னும் அந்த வீடியோவின் செகண்ட்களில் அவர்கள் பேசியது என்னவென்றால், ஐயா மதனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, யார் இந்த மதன், ஓடிப்போனானே அந்த மதனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்று நகைச்சுவையுடன் 4 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமன்றி இது 2 மில்லியன் வியூஸ் போய் உள்ளது என குறிப்பிடத்தக்கது. ஓகே ஓகே, நன்றி 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 வந்து பீக் பிச்சையம்மாள். பீக் பிச்சையம் முன்னாடியே வந்து கோபி சுதாகர் எனக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூடியூபர் பரிதாபங்கள் என்னும் சேனல் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட அந்த சேனலிலே, அதாவது முன்பே வந்து பார்த்தீங்கன்னா கிருப கிருப என்னும் சாங்கை 2 வருடங்களுக்கு முன்னே அவர்கள் கணித்து பாடியிருந்தார்கள். அது மட்டுமின்றி இப்பொழுது வெளியாகிச்சு, 4 வருடங்களுக்கு முன்பாகவே கோபி சுதாகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதனை அரசு செய்து விட்டார்கள் எனும் திடுக்கிடும் ஆடியோ வீடியோ தகவல் ரிலீஸ் ஆகி அந்த வீடியோ இந்த உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை பார்த்து அனைவரும் ஷேர் செய்து விடுமாறு தாழ்மையுடன் கேள்கிறோம். ஏனால் கோபி சுதாகருக்கும் இருக்கும் பவரை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் இது போன்ற பல விஷயங்களை அவர்கள் முன்பே கணித்துள்ளார்கள், நம் பின்புதான் கணிக்கிறோம் என்பது, அவங்க டைம் டிராவல் பண்ணுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ப்ரொஃபஸ் கேமிங் தமிழின் 2வது சேனலில் லிங்க் கீழே உள்ளது. அது மட்டுமின்றி இப்பொழுது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் சேனலை ஹேக் செய்த அந்த ஒரு நபரை பிடித்து விட்டனர். ப்ரொஃபஸ் கேமிங் தமிழ் சேனலை ஹேக் செய்த மெர்சல் விஜயை பிடித்து விட்டனர். மெர்சல் விஜயை போல் சுற்றி வளைத்து போலீஸார் பிடித்துள்ளனர். இது மட்டுமின்றி அவரிடமிருந்து தக்காளி கொடியையும் 4100 ஃபோனையும் 1 கொரியன் செட்டு ஃபோனையும் 1 சைனா ஃபோனையும் அவரிடம் பிடுங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி அவர் கூறிய வார்த்தைகள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நானே பெரிய ஹேக்கரடா என போலீஸாரிடம் கூறிவிட்டு என வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் மறைந்து விட்டார் என குறிப்பிடத்தக்கது. இதனிடையே போலீசார் பிடித்த பொழுது அவர் அங்கிருந்து தண்டால் எடுத்துக்கொண்டு இருப்பது தெரியப்பட்டுள்ளது. மெர்சல் விஜய் உண்மையாகவே மெர்சல் விஜயாக மாறி அங்கிருந்து மறைந்து விட்டார். மற்றும் மெர்சல் விஜய் போலீசரிடம் சொல்லி அந்த வார்த்தை இப்பொழுது அவரது சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரெண்ட் ஆக்கி கொண்டு வருகின்றனர். என்ன வார்த்தை என்று பார்த்தீங்க, நானே பெரிய ஹேக்கரா என்ற வார்த்தைகள் இப்பொழுது ட்ரெண்ட் ஆகி கொண்டு வருகிறது. பால்ராஜ் பாலு பாலு வேலையே இல்லையா, ஏன்னா இப்படி பண்றீங்க டே, ஒருத்தன வாட விடுங்கடா, உன் பாட்டை சந்தோஷமா வீடியோ போட்டு போறேன்டா, உங்களுக்கு நோவியா? ஏன்டா நானே ஒரு பெரிய ஹேக்கர்ரா, என்கிட்டயே அவங்க வேலையை கேட்டிருக்கீங்களா?